அணுசக்தி அணுகுண்டு வீச்சால் அழிந்த ஜப்பானிய நகரங்களையும் மக்களையும் கண்டு உலக மக்கள் வருந்தினர். அணுசக்தியை அழிவு வேலைக்கு பயன்படுத்தாது ஆக்கப்பணிகளுக்கு பயன்படுத்துவதை பற்றி விஞ்ஞானிகள் முனைப்பாக சிந்திக்கலாயினர். அதன் விளைவாக பல புதிய ஆய்வுகளும் கண்டுபிடிப்புகளும் நிகழ்ந்தன. அணுசக்தியை ஆக்க வழிக்கு பயன்படுத்தும் முயற்சி தொடங்கலாயிற்று. அணுக்கருவை பிளப்பதன் மூலமும் பல அணுக்கருக்களை பிணைப்பதன் வாயிலாகவும் வெளிப்படும் அபரிமிதமான வெப்ப ஆற்றலை கொண்டு பெருமளவில் நீராவி தயாரிக்கலாம். அந்நீராவியின் துணை கொண்டு இயந்திரங்களை இயக்கலாம். அணு உலையில் உருவாக்கப்படும் நீராவியை கொண்டு டர்பன்களை சுழலச் செய்து மின் உற்பத்தி செய்யலாம். அணுசக்தியை கொண்டு கப்பல் நீர்மூழ்கி கப்பல்களை இயக்கலாம். இன்று அணுசக்தியை தொழில்துறை வளர்ச்சிக்கும் விவசாய உணவு பொருள் பெருக்கத்துக்கும் மருத்துவத்துறை பயன்பாட்டுக்கும் பெருமளவில் பயன்படுத்தி பலனடையும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் முயற்சிகள் முனைப்புடன் நடைபெற்று வருகின்றன. அணுசக்தியை ஆக்கப்பணிகளுக்கு அதிக அளவில் பயன்படுத்தும் சிந்தனை உலகில் வளர்த்து வருகிறது. அதற்கான ஆய்வு முயற்சிகள் பலவும் உலக விஞ்ஞானிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்தகைய அணு ஆய்வு மையங்களில் புகழ்பெற்ற ஒன்று இந்தியாவில் பம்பாய் நகருக்கு அருகில் அமைந்துள்ள பாபா அணு ஆய்வு மையமாகும்.